Hi children, today we'll see civics. In civics, our first lesson is equality. We are going to see equality. What is equality? In society, men and women should treat equally. All human beings must treat equally. Okay, let us see introduction. Nature has made man unequal in color, height, talent, physical strength, etc. And the natural inequalities can never be rectified. So, இயற்கையே நம்மளை எப்படி படைச்சிருக்கு ஒரு மேன், அதாவது எல்லா மேனும், அதாவது எல்லா ஹியூமன் பீயிங்குமே ஒரே கலரு, ஒரே வெயிட்டு, ஒரே ஹைட்டு, அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படின்னா நம்மளை நேச்சர் படைச்சிருக்கு? கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து இயற்கையோட படைப்பே வந்து இன்னீக்குவலாக தான் இருக்கு. அவங்க கலர் ஆகட்டும், அவங்க ஹைட்டு, வெயிட்டு, டேலண்ட்டு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், இது எல்லாமே வந்து நாட் ஈக்குவல். அண்ட் த நேச்சுரல் இன்னீக்குவாலிட்டிஸ் கேன் நெவர் பி ரெக்டிஃபைடு. ஸோ இந்த இன்னீக்குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுமா? நோ, திருத்த முடியாது. இட் நெவர் பி ரெக்டிஃபைடு. ஈவன் த ட்வின்ஸ் லுக்கிங் லைக் த சிமிலர் ஆர் நாட் ஈக்குவல் இன் தேர் எபிலிட்டிஸ். ட்வின்ஸாக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு தான் அவங்க ஒரே மாதிரி இருப்பாங்களே தவிர சிமிலராக இருப்பாங்க. பட் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மென்டல் எபிலிட்டி, ஸ்ட்ரென்த்து, அது எல்லாமே என்னாகும்? கண்டிப்பாக டிஃபர் ஆகும். நாட் ஈக்குவல், ரெண்டுமே வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க. மேன்மேட் இன்இக்வாலிட்டிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் காஸ்ட், மணி, ரிலீஜியன், எக்ஸெட்ரா கேன் பி ரெக்டிஃபைட். எதையெல்லாம் நம்ம மாற்ற முடியும்? மேன்மேட், நம்ம ப்ரொடியூஸ் பண்ணின திங்ஸ், அதாவது நம்ம காஸ்ட், நான் வந்து இந்த காஸ்ட், நீ அந்த காஸ்ட்னு இல்லாமல் நாம் எல்லாம் ஒரே மாதிரி ஈக்குவல் அப்படின்றதெல்லாம் மாற்றலாம். மணி, அப்புறம் வந்து ரிலீஜியன், நான் இந்த நான் ஹிந்து, நான் முஸ்லீம், முஸ்லீமாக இருக்கிறவன் ஹிந்துவாக கன்வெர்ட் ஆகலாம், ஹிந்துவாக இருக்கிறவன் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து என்ன பண்ணிக்கலாம்? மாற்றிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இட் இஸ் யூனிவர்சலி அக்செப்டட் தட் பீப்புள் ஆர் டிஃபர்ட் இன் தேர் கெப்பாசிட்டி, எபிலிட்டி, ஆட்டிடியூட், எக்ஸெட்ரா. பட் அட் த சேம் டைம் இட் இஸ் ஆல்சோ அக்செப்டட் தட் தே ஷுட் பி கிவன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் தேர் ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ். ஸோ யூனிவர்சலாகவே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, பீப்புள் வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டி, எபிலிட்டி, இல்லை அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறது, அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, திங்கிங், அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ இதை வந்து உலக ரீதியாகவே அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் ஆனால் அந்த சேம் டைம்லேயே நம்ம இதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும், எல்லாருக்கும் ஈக்குவலாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல்லேயே இருக்கணும், எடுத்துக்கிறோம், ஒருத்தன் வந்து ஹைட் கம்மியாக இருக்கான், இன்னொருத்தன் ஹைட் அதிகமாக இருக்கான். ஸோ எல்லாருக்குமே ரன்னிங் ரேஸ் அப்படின்னா, நம்ம ஸ்போர்ட்ஸில் ரன்னிங் ரேஸ் அப்படின்னா எல்லாருக்குமே தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். அவன் ஹைட் அதிகமாக இருக்கான், அவன் மட்டும்தான் ஓடணும் அப்படின்னு சொல்கிறாங்களா? கிடையாது. ஸோ எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அவங்க ஒவ்வொருத்தருக்கான எபிலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணணும்? சொசைட்டியில் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும். அது மென்னாக இருந்தாலும், விமனாக இருந்தாலும், இல்லை யாராக இருந்தாலுமே, ஓகேவா? ஸோ அவங்க அப்போ தான் என்னாகும், அவங்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் வந்து டெவலப் ஆகும். டெவலப் ஆகிறதுக்காக நம்ம ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்தே ஆகணும், ஓகேவா? நெக்ஸ்ட், வாட் இஸ் ஈக்குவாலிட்டி? ஈக்குவாலிட்டி இஸ் என்ஷூரிங் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் குரூப்ஸ் தட் ஆர் ட்ரீட்டட் டிஃப்ரெண்ட்லி ஆர் லெஸ் ஃபேவரபிளி ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ப்ரொடெக்டட் கேரக்டரிஸ்டிக் இன்க்ளூடிங் ஏரியாஸ் ஆஃப் ரேஸ், ஜெண்டர், டிசபிலிட்டி, ரிலீஜியன் ஆர் பிலீஃப், செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அண்ட் ஏஜ். ஈக்குவலிட்டி அப்படின்றது என்ன? ஒரு இண்டிவிஜுவல்ஸாக இருந்தாலும், தனித்தனி நபர்களாக இருந்தாலும், குரூப் ஆஃப் பீப்புளாக இருந்தாலும், அவங்கள வந்து இந்த குரூப் ஆஃப் பீப்புளை ஒரு மாதிரியும், வேறு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வேறு மாதிரியும் ட்ரீட் பண்ணக்கூடாது. இல்லை அப்படின்னா, அதாவது அவங்களோட ரேஸ்னா என்ன சொல்கிறது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்காக இருப்பாங்க, இல்லாட்டி இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க. ஸோ இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க. ஸோ ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து ரொம்ப புவராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இவன் ரிச்சாக இருக்கான், இவன் புவராக இருக்கான், இவன் வந்து ஸ்டேட்டஸில் ஹையாக இருக்காங்க, இவங்க லோவாக இருக்காங்க. ஸோ இந்த இந்த குரூப் ஆஃப் பீப்புள் பிளாக் பீப்புளாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கலரை வச்சு அவங்க
ஸ்டேட்டஸை வச்சு இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் ரேஸ், அப்படி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஜெண்டர், இவன் மேல், இவங்களுக்கு வந்து நம்ம அதிக உரிமை கொடுக்கணும், இவங்க ஃபீமேல், இவங்களுக்கு அவ்வளோ தேவையில்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. டிசபிலிட்டி, இவனுக்கு வந்து அந்தளவுக்கு கெப்பாசிட்டி பத்தாது அப்படின்னு நம்ம யாரையும் சொல்லக்கூடாது. ரிலீஜியன், நம்ம வந்து இந்த ரிலீஜியன் பீப்புளுக்கு தான் நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், இந்த ரிலீஜியன் பீப்புளுக்கு கொடுக்கக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அவங்க ஏஜ் இதையெல்லாம் வச்சு நாம் என்ன பண்ணக்கூடாது, ஈக்குவலிட்டி அப்படின்றது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நாம் ட்ரீட் பண்ணக்கூடாது. ஈக்குவலாக எல்லோரும் எப்படி இருந்தாலுமே எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எல்லாருமே ஒரே மாதிரியே தான் நாம் ட்ரீட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கைண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவலிட்டி. ஓகேவா, இவ்வளோ நேரம் வந்து வாட் இஸ் ஈக்குவாலிட்டி, ஈக்குவாலிட்டினா என்னென்னு பார்த்தோம். வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி, ஈக்குவாலிட்டி அப்படின்னா எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன், சோஷியல் ஈக்குவாலிட்டி. சோஷியல் ஈக்குவாலிட்டி மீன்ஸ் தட் ஆல் சிட்டிசன்ஸ் ஆர் என்டைட்டில் டு என்ஜாய் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இன் சொசைட்டி. அதாவது நம்ம சொசைட்டியில் எல்லா சிட்டிசன்ஸுமே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்க எக்ஸ்பிரஷன் ஈக்குவலாக இருக்கணும், அவங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து ஈக்குவலாக என்ஜாய் பண்ணணும். மென்னாக இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி, எல்லா சிட்டிசனுக்குமே வந்து ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். தேர் ஷுட் நாட் பி எனி டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் காஸ்ட், க்ரீட், கலர் அண்ட் ரேஸ். ஓகேவா, டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா டிஃப்ரென்சியேஷன், யாருக்குமே எந்த டிஃப்ரென்சியேஷனுமே இருக்கக்கூடாது. ஓகேவா, எது எது வழியாக டிஃப்ரென்சியேஷன் இருக்கக்கூடாது, காஸ்ட், இவன் வந்து ரொம்ப பெரிய உயர்ந்த ஜாதி, இவன் தாழ்ந்த ஜாதி, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா க்ரீடு அப்படின்றது ரிலீஜன், இவன் ஹிந்து, இவன் முஸ்லீம், அந்த மாதிரியான க்ரீட், அந்த மாதிரி ரிலீஜியஸ் ஃபெய்த் எதுவும் இருக்கக்கூடாது. கலர், ரேஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புளை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. ஆல் ஷுட் ஹாவ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெவலப் தேர் பர்சனாலிட்டி அண்ட் டு கம்ப்ளீட் கோல்ஸ். கோல்ஸ்னால் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, நம்ம எல்லா அவங்களுடைய பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு சிவில் ஈக்குவாலிட்டி. இப்போ நம்ம பார்த்தது என்னது, சோஷியல் ஈக்குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு சிவில் ஈக்குவாலிட்டி. சிவில் அப்படின்னாலே தெரியும், இட் இஸ் பேஸ்ட் ஆன் லா, ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ் அண்ட் லாவை பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேவா, சட்டத்தின் பார்வையில் எப்படி இருக்கணுமோ அது வந்து சிவில் ஈக்குவாலிட்டி. சிவில் ஈக்குவாலிட்டி இஸ் என்ஜாய்மெண்ட் ஆஃப் சிவில் ரைட்ஸ் பை ஆல் சிட்டிசன். இதுவும் வந்துட்டு எல்லா சிட்டிசனுமே சிவில் ரைட்ஸ் எல்லாம், சிவிலில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ, என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ, அது எல்லாமே இவங்களுக்கும் எல்லா சிட்டிசனுக்குமே நம்ம கொடுக்கணும். தேர் ஷுட் நாட் பி எனி டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் சுப்பீரியர் ஆர் இன்ஃபீரியர், த ரிச் ஆர் த புவர், காஸ்ட் ஆர் க்ரீடு. ஸோ சுப்பீரியர் அப்படின்னா ரொம்ப, நான் தான் ரொம்ப பெரியவன், நீ ரொம்ப வந்து நீ ஏழை, நீ இந்த மாதிரி ரொம்ப சின்னவன், இந்த மாதிரி எல்லாம் நாம் பாகுபாடு பார்க்கக்கூடாது. காம்ப்ளெக்ஸிட்டி, ஸோ நான் எனக்கு தான் வந்து இந்த ஊரில் தனி மரியாதை இருக்குது, ஸோ நான் பேசினா தான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, நீ பேசுனீனா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி சுப்பீரியர் ஆர் இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸிட்டி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ரிச் பீப்புள், புவர் பீப்புள்னு இருக்கக்கூடாது. காஸ்ட் ஆர் க்ரீடு, இந்த மாதிரி எந்த விஷயத்துலேயும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கக்கூடாது. Equal rights should be available to all the persons and nobody should be denied enjoyment of any rights. So, எல்லா பர்சன்ஸ்க்குமே என்ன பண்ணணும், ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும். ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, எல்லா பர்சன்ஸ்க்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, பட் எல்லா யாருமே வந்து அவங்க ரைட்ஸை விட்டு கொடுக்க தேவையில்லை, விட்டு கொடுக்க கூடாது. Rule of law is in force in England and in the eyes of law all are equal and equal treatment is given to all by the rule of law. ஓகேவா, இங்கிலாண்டில் ரூல் ஆஃப் லா இருக்குது, அது வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ரூல் ஆஃப் லா. ஐஸ் ஆஃப் லானா சட்டத்தோட பார்வையில் எல்லாருமே ஈக்குவல் தான். ஸோ எல்லாமே இந்த ரூல் ஆஃப் லாவை பேஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும், எல்லாரையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும். இன் இந்தியா த சேம் ரூல் ஆஃப் லா இஸ் ஃபாலோடு. இங்கிலாண்டில் எந்த மாதிரி ரூலை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரியான சேம் ரூலை தான் நம்ம இந்தியாவிலையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த இங்கிலாண்டில் இந்த ரூல் ஆஃப் லாவை யார் ஃபஸ்ட்டு அட்வொகேட் பண்ணாங்க, யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க அப்படின்னா, ஏவி டைசி அப்படின்றவர் தான். அவர் யார், பிரிட்டிஷ் லீகல் லியூமினரி. லீகல் லியூமினரின்னு அதாவது இந்த
என்ன சொல் இந்த அட்வொகேட்டு இந்த மாதிரி லாஸ் பற்றிலாம் படிக்கிறாங்களே, லா ஜஸ்டிஸ், இந்த சிவிலில் அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட், இந்த ஃபீல்டில் ஒரு எக்ஸ்பர்ட், லியூமினரி அப்படின்னா எக்ஸ்பர்ட் இன் ஏ பர்டிகுலர் ஃபீல்டு ஆர் சம் சப்ஜெக்ட், ஒரு விஷயத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களை லியூமினரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தர் தான் இந்த ரூல் ஆஃப் லாவையே ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, என்னென்ன ஈக்குவாலிட்டிஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தோம், சோசியல் ஈக்குவாலிட்டி சொசைட்டியில் எப்படி இருக்கணும், சிவில் ஈக்குவாலிட்டி, சிவில் ஈக்குவாலிட்டினா இந்த சட்டத்தின் பார்வையில் எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, அந்த ரைட்ஸை வந்து அவங்க யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்றது. நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, ஆல் த டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் இந்தியா ஹாவ் கேரண்டீட் த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் டு ஆல் சிட்டிசன்ஸ். ஸோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் அப்படின்றது என்னது, எல்லாமே வந்து பீப்புளாலேயே நடக்கிற கண்ட்ரீஸ், பீப்புள் செகுலர் கண்ட்ரி, பீப்புள் தான் வந்து ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணுவாங்க, பீப்புளாலேயே நடக்கிறது தான் வந்து டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். நம்ம இந்தியாவும் ஒன் ஆஃப் த டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ எல்லா பொலிட்டிக்கல், அதாவது பொலிட்டிக்கல் ரைட்ஸ்னால் இந்த அரசியல் ரீதியாக வர ஈக்குவாலிட்டி, அந்த ரைட்ஸ் எல்லாம் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா சிட்டிசனுக்குமே அதை கொடுக்கணும். அதில் என்னென்ன இருக்குது, ரைட் டு ஓட், ஓட்டிங், ரைட் டு ஹோல்ட் பப்ளிக் ஆஃபீஸ், ரைட் டு கிரிட்டிசைஸ் த கவர்மெண்ட். ஸோ இது எல்லாமே இந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸில் அடங்கியிருக்கு. சி, இந்த பிக்சரில் பாருங்கள், எல்லா ஃபிங்கர்லேயுமே ஒரு ப்ளூ கலர் லைன் இருக்குது, இதுதான் வந்துட்டு நம்ம ஓட் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஃபிங்கருக்குமே இது வைப்பாங்க, எல்லாருக்குமே எல் ஃபிங்கரில் இது வைப்பாங்க, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா. ஓகே, சிட்டிசன்ஸ் ஷுட் ஹாவ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் இன் த பொலிட்டிக்கல் லைஃப். பொலிட்டிக்கல் லைஃப்பில் வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் நம்ம கொடுக்கணும். தீஸ் ரைட்ஸ் கேன் பி என்ஜாய்டு த்ரூ த யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ். இந்த ரைட்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது, அது மூலயமா தான் நம்ம இந்த ரைட்ஸை ஏற்றுக்க முடியும். In India, the voting right is given to all the citizens who has attained 18 years of age without any discriminations. ஸோ நம்ம இந்தியாவில் டிஸ்கிரிமினேஷன்ஸ்னால் முன்னையே சொல்லியிருக்கோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதுல, இவன் வேறு அவன் வேறுன்னு சொல்லி வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடாது, அதுதான் வந்து டிஸ்கிரிமினேஷன். ஓட்டிங், அதாவது மென்னாக இருந்தாலும் சரி விமனாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அவங்க என்ன செய்யலாம், ஓட் பண்ணலாம், ஓட் போடலாம். India is the first country to give right to vote to women from the very first general election held in the year 1952. நம்ம இந்தியாவில் எலெக்ஷன், ஜென்ரல் எலெக்ஷன் எப்போ வந்தது அப்படின்னா 1952 தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு, அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த இயரே என்ன ஆச்சு, விமனுக்கும் ஈக்குவல் ரைட்ஸை கொடுத்தாங்க, 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருந்தால் போதும் அவங்களும் ஓட் பண்ணலாம், அவங்களும் ஓட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து எந்த கண்ட்ரி ஃபஸ்ட்டு, நம்ம இந்தியா தான் ஃபஸ்ட்டு. இன் சுவிட்சர்லாண்ட் த ரைட் டு ஓட் இஸ் கிவன் டு விமன் இன் 1971. சுவிட்சர்லாண்டில் 1971 தான் விமனுக்கு அந்த ரைட்ஸை கொடுத்தாங்க. எனி பர்சன் ஹூ ஹஸ் கம்ப்ளீட்டட் த ஏஜ் ஆஃப் 25 இயர்ஸ் கேன் கண்டெஸ்ட் இன் த எலெக்ஷன். எலெக்ஷனில், அதாவது நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே, டிஎம்கே, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இது பார்ட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க வந்து இவங்க டிஎம்கேல இவங்க நிற்கிறாங்க, ஏடிஎம்கேல இவங்க நிற்கிறாங்க அப்படின்னா இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருந்தாலே அவங்க வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். Right to criticize the government is also very important right, and the people can express their resentment through demonstrations. So நம்ம வந்து கவர்மெண்ட் பண்ணுறது தப்பு அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம், கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அதுக்கும் வந்து நமக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ ரிசென்ட்மெண்ட்ஸ், பீப்புள் வந்து அவங்க ரிசென்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறது, அவங்க மனசில் வந்து இருக்கும் இல்லையா, இப்படி பண்ணுறது தப்பு, இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ மனக்கசப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கோபம் இருக்கும், அதையும் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்க டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் மூலயமா பீப்புளுக்கு வந்து, பீப்புள் வந்து கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், அதுக்கும் வந்து நம்ம சிட்டிசன், நம்ம பீப்புளுக்கு வந்து rights irukku. The value of the vote of the prime minister and the value of the vote of common man in general election is same, which denotes political equality. Prime minister ஆ இருந்தாலும் அவருக்கு ஒரு ஓட்டு, அதே போல் நம்ம நார்மலாக நம்ம பீப்புளுக்கும் ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு. ஸோ அந்த ஓட்டோட வேல்யூ வந்து ப்ரைம் மினிஸ்டரோட ஓட்டுக்கும் சரி, நம்மளோட ஓட்டுக்கும், சாதாரண மனுஷனோட ஓட்டும் சரி, அதனோட வேல்யூ வந்து ஈக்குவல் தான். இதுதான் வந்து நமக்கு எதை டினோட் பண்ணுது, பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஜெண்டர் அப்படின்னாலே தெரியும்,
மேல் ஆர் ஃபீமேல் அந்த மாதிரி சொல்லுவோம். ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் போத் மென் அண்ட் விமன் ஆர் ஃப்ரீ டு டெவலப் தேர் பர்சனல் எபிலிட்டிஸ் அண்ட் மேக் சாய்ஸஸ் வித்தவுட் எனி லிமிட்டேஷன்ஸ். ஸோ ஆல் தி ஹியூமன் பீயிங்ஸ் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே என்ன பண்ணிக்கலாம், அவங்களுடைய பர்சனல் எபிலிட்டிஸை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் ஃப்ரீ. அதாவது ஐயோ நம்ம வந்து இதுக்கு, அதாவது நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே போனால் அவங்க ஏதோ சொல்லுவாங்களே, அப்படி வந்து யாரும் எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை, பயப்படக்கூடாது. ஸோ அவங்கவுங்க அவங்க ஃப்ரீயாக அவங்களுடைய எபிலிட்டியை, அதாவது அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை அவங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்காக, பர்சனல் எபிலிட்டிஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக அவங்க ஃப்ரீயாக எந்த ஃபீல்டில் வேணாலும் போய் என்ன வேணாலும் செய்யலாம். அவங்களுக்கான சாய்ஸை வந்து அவங்களே ஏற்படுத்திக்கலாம், எந்த லிமிட்டேஷனும் கிடையாது. விமன் வேர் நாட் கிவன் ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் தேவர் கன்சிடர்ட் ஆஸ் வீக் ஆஸ் கம்பேர்டு டு மேன். ஸோ விமன் வந்து எல்லா இடத்துலையும் பொதுவாக பார்த்தீங்கன்னா விமனுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்க மாட்டாங்க மேனுக்கு மாதிரியே. அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க, மேனோட கம்பேர் பண்ணும்போது விமன் வீக் தானே அப்படின்னு சொல்லியே தான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவாங்க. அண்ட் தேவர் பிளேஸ்ட் இன் எ செகண்டரி பொசிஷன் டு மென். அதனால் என்ன பண்ணுறாங்க, விமனுக்கு எப்பயுமே செகண்ட் பொசிஷன் தான் கொடுப்பாங்க, ஃபஸ்ட்டு பொசிஷன் மென்னுக்கு தான் கொடுப்பாங்க. தே ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி, ஆனால் அவங்க எப்படி இருக்கணும், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். இட் டஸ் நாட் மீன் தட் விமன் அண்ட் மென் ஹாவ் டு பிகம் த சேம், பட் தட் தேர் ரைட்ஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் நாட் டிபெண்ட் ஆன் வெதர் தே ஆர் பேர்ன் மேல் ஆர் ஃபீமேல். ஸோ அதாவது விமனும் மென்னும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் நம்ம என்ன சொல்லக்கூடாது, விமனும் மென்னும் சேம் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. பட் அவங்களுடைய ரைட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது எல்லாமே வந்து இவங்க மேன் இவங்க உமன் அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி இல்லை. இவங்க மேன் இவங்க வந்து மேலாக இருக்காங்க இவங்க ஃபீமேலாக இருக்காங்கங்கிறத டிபெண்ட் பண்ணி இந்த ரைட்ஸு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இஸ் த ஈக்குவல் ரைட் ஆஃப் போத் மென் அண்ட் விமன் டு ஹாவ் அக்சஸ் த டூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ரிசோர்ஸஸ். ஸோ மென் அண்டு விமன் ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவல் ரைட்ஸை வந்து, அதாவது நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ரிசோர்ஸஸ் ரைட்ஸு ஆக்டிவிட்டி இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் மென் அண்ட் விமனுக்கு இருக்குது. தே ஹாவ் ரைட்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் த எக்கனாமிக் ஸ்பியர் அண்ட் மேக் இம்பார்ட்டண்ட் டிசிஷன்ஸ். ஸோ எக்கனாமிக்கலாகவும் அவங்க ரெண்டு பேரும் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே என்ன பண்ணலாம், அவங்களுடைய டெசிஷன்ஸை ஷேர் பண்ணிக்கலாம், இம்பார்ட்டண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. விமன் வித் த டேலண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் ஹாவ் ப்ரூவ்ட் தட் தேர் எபிலிட்டி இஸ் நாட் லெஸ் தென் மென் இன் எனி அஸ்பெக்ட். ஸோ விமன் வந்து அவங்க டேலண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கை ப்ரூவ் பண்ணுறது மென்னை விட எப்படி கம்பேர் பண்ணி பார்த்தாலும் குறைஞ்சவங்க இல்லை மென்னோட. நவ டேஸ் விமன் ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி ஒர்க்கிங் இன் மெனி ஃபீல்ட்ஸ் லைக் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இப்போல்லாம் நமக்கே தெரியும் எல்லா ஃபீல்டுலேயுமே பாருங்கள், பைலட்டாக இருந்தாலும் விமன் இருக்காங்க, நம்ம மிலிட்ரி சைடு எடுத்துக்கிட்டாலும் விமன் இருக்காங்க, மெடிக்கல் சைடு அந்த மாதிரி எல்லா சயின்டிஃபிக்கு எல்லா சைடுமே எல்லா ஃபீல்டுலேயுமே என்ன இருக்காங்க, ஏர்ஃபோர்ஸ்லேருந்து எல்லா சைடுமே விமனும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க போயிட்டு தான் இருக்காங்க. For the uplift of women, 50% reservation has been given for women in local bodies. So, இதனால் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே 50% ரிசர்வேஷன்ஸ் வந்து விமனுக்கும் கொடுத்துருக்காங்க நம்ம கவர்மெண்ட். நெக்ஸ்ட்டு யூனிசெஃப் சேஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மீன்ஸ் தட் விமன் அண்ட் மென் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் என்ஜாய் த சேம் ரைட்ஸ் ரிசோர்ஸஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ப்ரொலிக்ஷன்ஸ். ஸோ நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய உமன் அண்ட் மென் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, சேம் ரைட்ஸ் இருக்குது, ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கோ, இல்லை ஒரு இடத்துல வந்து இது கரெக்டு இது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தாட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. போத் மென் அண்ட் விமனுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, இது வந்து யூனிசெஃப் சொல்லியிருக்காங்க. இட் டஸ் நாட் ரெக்வயர் தட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் விமன் அண்ட் மென் பி சேம், அதாவது அவங்க வந்து சேமாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. பட் நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவல் சொசைட்டியில் நம்ம ஈக்குவலாக அவங்கள ட்ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆஸ் ஆஃப் 2017 ஜெண்டர் ஈக்குவலிட்டி இஸ் த ஃபிஃப்த் ஆஃப் 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஆஃப் த யுனைடட் நேஷன்ஸ். ஸோ அதாவது 17 டெவலப்மெண்ட் கோல்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குது. ஸோ அதாவது மாற்ற முடியாது, ஸோ நிலையான 17 கோல்ஸ் இருக்குது, அதில் வந்து ஃபிஃப்த் ஒன்னாக இருக்கிறது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி.
Efforts were made by many social activists from the 19th century onwards. The gender equality in another male can response opportunity iruko. Adi equala adi madri female irukano. Abdinada in the gender equality la sulrangalaya. So idukaha women ko nareya opportunities kadekino abdin sultan nareya reformers nama social reformers nareya peru. Active participate panirkanga. Ungoda effort nareya potrukanga. And the madri yar yar la. The noted champions of this cause were Raja Ram Mohan Roy, Ishwar Chandra, Vidyashagar, Dayanand Saraswati, Mahadev Govind Ranade, Tarabai Sinde, Begum Rokia, Shakatbat Hussain. Yuvang ellarum namak women ku kadakino, women ku equal opportunity kadakino, equal status society la equal behave panna women na veetukulleye adanju kadakka koodadhu. So society la women ku oru thani power kudukanum equal a men eppadi treat pandraangalo adhe pola women ayum treat pananum men ku enna opportunity kudukraangalo adhe opportunity women ku kudukanum appdin solli ivanga ellarume romba paadu pattanga indha social reformers la. Okay, well, students, உங்களுக்கு ஈக்குவாலிட்டினா என்ன, ஈக்குவாலிட்டியோட இம்பார்ட்டன்ஸ், கைண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரிமைனிங் திங்ஸ் வில் சீன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.